அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்ற நபித்தோழர்களில் ஒருவர் இன்னும் சொல்ல போனால் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்ற பட்டியலில் பெண்கள்ல யாரு அடிமைகள்ல யாரு அப்படி சொல்லுவார்கள். அதிலே சிறுவர்களில் இஸ்லாத்தை முதன் முதலாக ஏற்றவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்லி வரலாற்றிலே ஒருமித்த கருத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் நபித்துவ பட்டம் பெறுவதற்கு முன்னால் 10 வருடங்களுக்கு முன்னர் என்ன செய்தார்கள் பிறந்தார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகின்ற அந்த காலப்பகுதியில் அலி ரதியல்லாஹுடைய வயது எத்தனை 10 வயது. அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்ற வயது 10 வயது. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வயதிலே இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டில் வளர்ந்தார்களோ அந்த வீட்டில் வளர்ந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டில் வளர்ந்தவர் என்று சொல்ல வேண்டும். காரணம் அவரை பொறுப்பெடுத்து வளர்த்தவர் யார் அப்துல் முத்தலிபுக்கு பின்னால் அபு தாலிப். அப்போ அபு தாலிபுடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள். அப்போ அந்த வீட்டில் தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஜஃபர் இப்னு அபி தாலிப் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அபு தாலிபுடைய பிள்ளைகள் அதனால் அங்கே தான் என்ன செய்தார்கள் அவர்களும் வளர்ந்தார்கள். எனவே இந்த அடிப்படையில் அவர்களுக்கிடையிலான ஒரு உறவு என்ன செய்தது இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்தார்கள். அபு தாலிபுடைய மரணத்திற்கு பின்னால் நபிகளாரத்தில் தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்தார்கள். இந்த அடிப்படையில் உறவு இல்லாமலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உறவு இல்லாமலேயே ஒரு உறவு என்ன செய்கிறது அந்த இடத்தில் உருவாகி விடுகிறது. யார் வீட்டில் வளர்ந்தார்கள் என்ற அடிப்படையில் ஒரு உறவு அங்கே உண்டாகி விடுகிறது. இரண்டாவது, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுத தெரிந்த மனிதர்களில் ஒருவராக இருந்தார்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலேயே எழுத தெரிந்த மனிதர்களில் ஒருவராக இருந்தார்கள். அதனால் அவர் வந்து காத்திபுல் வஹி வஹியை எழுதக்கூடியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்தார். வஹியை எழுதக்கூடியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள். எழுத தெரிந்த மக்களுக்கு மத்தியில் அவர் எனது ஒரு ஒரு அதாவது அந்த அரபுகளுக்கு மத்தியில் எழுத தெரிந்த மனிதராக இருப்பது ஒரு கௌரவமாக இல்லையா? சின்ன வயதிலிருந்து என்ன செஞ்சிருக்குது அவருக்கு ஒரு பெரிய ஒரு கவனம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒரு பெரியதொரு கவனம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அர்த்தம். எழுத தெரிந்த மனிதராக இருந்தார். இரண்டாவது, அதாவது அரபில் சொல்வார்கள் ஃபுரூசியான்னு சொல்லுவார்கள். அதாவது நம்ம தமிழில் சொல்வதாக இருந்தால் நுட்பம், எல்லா விஷயங்களையும் அவசரமாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, எல்லா விஷயம் இவர் இதுக்கு தான் வராரு என்னதான் நடக்க போகுது அதுக்கு முந்தி அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய தன்மை, அதுக்கேற்ற மாதிரி செயல்படக்கூடிய தன்மை உள்ள இந்த மாதிரி ஒரு மனிதராக என்ன செய்தார்கள் யார் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் வீரராகவும் என்ன செய்தார்கள் மிகப்பெரிய ஒரு வீரராகவும் அவர் இருந்தார்கள். நல்ல கவிஞராகவும் இருந்தார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்த ஒரு கவிஞராக இருந்தார்கள், சிறந்த பேச்சாளராக இருந்தார்கள். எடுத்தால் ஒரு யுத்தகலத்திலே போகிற நேரத்தில் பேச்சின் மூலம் தன்னை ஆர்வப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக, யுத்தகலத்தில் பொறுத்த வரைக்கும் அமைதியாக போனால் ஆர்வம் என்ன செய்யாது வராது, நம்மளை நாங்களே ஆர்வப்படுத்தி கொள்கின்ற வார்த்தைகளோடு போகிற நேரத்தில் தான் ஆர்வம் வரும். யுத்தகலத்தில் எதில் இறங்கினாலும் அலி ரதியல்லாஹு அன்ஹு செய்வார்கள் ஒரு கவிதை படித்து தன்னை ஆர்வமூட்டிக்கொண்டு என்ன செய்வாங்க இறங்குவார்கள். அந்தளவுக்கு எல்லா விதமான திறமை அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயல்பிலேயே ஒரு ஆளுமை மிக்க ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஒரு மனிதராக இருந்தார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய செய்திகள் பெருவாரியாக எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் ஹிஜ்ரத்திலிருந்து, ஹிஜ்ரத்துடைய செய்தியிலிருந்தான் ஆரம்பிப்பதை பார்க்கிறோம். நாமெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் ஹிஜ்ரத்துடைய விஷயத்திலே அது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் ஹிஜ்ரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதாவது அல்லாஹு தஆலா சொல்கிற வைதியம் குருபிகல்லதீன கஃபரு காஃபிர்கள் வந்து திட்டம் போட்ட நேரத்தில் லியூஸ் பி தூக்க உம்மை கைது செய்வதற்கு அல்லது உம்மை கொள்ளுவதற்கு அல்லது உம்மை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவதற்கு திட்டமிட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான் ஒரு திட்டமிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத்துக்கு அழைத்து கொண்டு போயிட்டான். ஹிஜ்ரத் செஞ்சு இந்த ஹிஜ்ரத்துடைய நாளில் நபி அவர்களுக்கே ஏற்கனவே அந்த முன்னறிவிப்பு இருந்தது, ஆனால் எப்போ போவாங்கன்னு தெரிஞ்சிருக்கல. ஆனால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தை தயார் நிலையில் வைத்து கொண்டே இருந்தார்கள். அறிவிப்பு வந்த உடனே அபூபக்கர் எல்லாம் போயிட்டாங்க. அந்த போகின்ற நாளில் இந்த போகிற செய்தி இதெல்லாம் இதில் வருது சஹீல் புகாரி சஹீ முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அந்த போகின்ற நாளில் ஒரு சம்பவம் நடந்ததாக வருது. எப்படி என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது படுக்கையில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தூங்குமாறு சொல்லிவிட்டு காவிர்கள் வந்து அன்றைய இரவு என்ன செய்கிறாங்க வீட்டை சூழ்ந்திருக்கிற நேரத்தில் அவர்களை அல்லாஹு தஆலா என்னது தூக்கத்தில் ஆழ்த்தி விட்டான். இன்னொரு செய்தி வருது மண் எடுத்து ரசூல் என்ன செஞ்சாங்க முகத்தில் வீசி விட்டார்கள். அவங்களோட முகங்கள்லாம் என்ன செஞ்சின தூக்கத்தில் விழுகிற லெவலுக்கு ஆகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவதை விட்டும் அல்லாஹு தஆலா அவருடைய கண்களை மறைத்து விட்டான் என்ற ஒரு செய்தி வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. காலையில் என்ன செய்கிறாங்க எலும்பி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுவதற்காக கிட்ட போகிறாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க
போர்வையில் இருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் தான் ஏமாந்தாருன்னு ஐனா சாஹிபுக் உங்களோட தோழர் எங்கே என்று கேட்டதாக அலி ரதியுல்லாஹு அன்ஹுவுடைய சம்பந்தமாக ஒரு செய்தி முஸ்னத் அஹமத் 3251 இலக்கத்திலே வருகிறது. இது மிக பலகீனமான செய்தி. இந்த செய்தி இருக்குதானே, போர்வையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதிலாக அலி ரதியுல்லாஹு அன்ஹு போர்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த வீடை முழுதாக என்ன செய்தார்கள், இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு என்ன செஞ்சாங்க, அந்த பகுதியால் போனாங்க. அதுக்கு பிறகு அந்த மண்ணை எடுத்து வீசினார்கள். அதுக்கு பின்னால் போய் பார்த்த அலி ரதியுல்லாஹு அந்த போர்வையில் இருந்த உடனே என்னோட தோழர் எங்கேன்னு கேட்டு அவர் போயிட்டார், எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதாக வரக்கூடிய இந்த செய்தி, இது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல, பலகீனமான செய்தி. ஷேக் நாசருதீன் அல்பானி உட்பட மிகப்பெரிய ஹதீஸ் கலை அறிஞர்கள் எல்லாம் இதை ஆதாரமற்ற செய்தி, இது நிரூபணமற்ற செய்தி என்று மறுத்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மதீனாவுக்கு போன பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, இப்போ நான் அலி ரதியுல்லாஹு அன்ஹுவுடைய இளமை பருவம் தாண்டி திருமணம் என்ற பகுதிக்கு வரேன். மதீனா போன பின்னால் தான் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூபக்கர் ரதியுல்லாஹு ஒரு முறை வாராக, அல்லாஹ்வின் தூதரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 2 வயது இளமையானவர் அபூபக்கர் ரதியுல்லாஹு அன்ஹு. ஃபாத்திமாவை எனக்கு திருமணம் முடிச்சுட்டாங்கன்னு கேட்டாங்க அபூபக்கர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன்னா நபித்தோழர்கள்ட்ட ஒரு எண்ணம் இருந்தேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எங்களோட அந்த திருமண தொடர்பு வச்சுக்கணும், ரிலேஷன் உண்டாகி எல்லாம் நிறைய நபித்தோர்கள்ட்ட இருந்த சிந்தனை. ஆனால் அந்த சந்தர்ப்பம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைவாக தான் என்ன செய்ய இருந்தது. அப்படி கேட்குறாங்க, கேட்டுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவள் வந்து என்னது சின்ன வயதில் உள்ளவ. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நல்ல மனிதர்கள் வந்து இப்படி கேட்டான்னு சொன்னால் சின்ன வயதெல்லாம் பார்க்கக்கூட, கேட்டால் முடிச்சு கொடுத்துரும், நல்லவராக இருந்தால் கொடுத்துருவோம், வயதெல்லாம் பார்க்கக்கூடான்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் தான் வயசு பார்க்கல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகளுக்கு அபூபக்கர் தான் என்ன செஞ்சாங்க, வயது பார்த்தாங்க. இது ரெண்டு எங்களுக்கு என்ன சொல்லுது, அது யார் கையில் உள்ள விஷயம், அது வலியுடைய கையில் உள்ள விஷயம், பெண்ணுடைய விருப்பத்தில் உள்ள விஷயம். உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு வராங்க, இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திருமணம் முடிச்சு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யலை, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க வயதில் நீங்கள் என்னது கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடாதல்ல, ஹராமோ தடையோ இல்லை, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு இதுவும் வலிக்குரிய அனுமதி என்று சொல்லி காட்டுறாங்க. அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், திருமணம் முடித்து வைத்தார்கள். இந்த ரெண்டு பேருக்கும் மறுத்துட்டு அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் செய்தி அபூதாவுதில் நம்ம பார்க்குறோம். நபி அவர்கள் ஏற்பாடு என்ன செஞ்சாங்க, அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்து கொடுத்தார்கள். ஏற்பாடு என்ன, தடால் புடான ஏற்பாடு நினைச்சிடக்கூடாது, சாதாரணமாக எனது வீட்டுக்குரிய தேவையான சில சில விஷயங்களை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். திருமணம் என்ன செய்து நடந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அலி ரதியுல்லாஹு விஷயத்தில் நடந்ததான்னு வரலை, பொதுவாக தனது மகள்மார்களை திருமணம் முடிக்கிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்வார்னு ஒரு சகியான ஒரு செய்தி வருது. போய் இருப்பாங்க பக்கத்தில், மகளுக்கு பக்கத்தில் இருந்து இப்படி ஒரு நபர், இப்படி ஒரு நபரை ஞாபகப்படுத்துகிறார், அவங்க ஒத்துக்கொள்வாங்களான்னு கேட்பாங்க. ரசூலாங்க ரெண்டு பேரை பேரை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, சொல்லாமல் இவரோட பண்பையும் அவரது பண்பையும் சொல்லுவாங்க. என்ன விளங்கிரும், இவரை தான் சொல்கிறாரு என்னையே தான் சொல்கிறாரு, விளங்கிருமா விளங்காதா, விளங்கிடும். ஆனால் அவங்க ஒத்துக்கு அமைதியாக இருந்தாங்கன்னா ரசூலாங்க என்ன செய்வாங்க, முடிச்சு வைப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் முடிச்சு வைக்க மாட்டாங்க. பொதுவாக தான் ரசூலாம் பேசுவோம், ஆளை குறிப்பிடவே மாட்டாங்க, சொல்கிற நேரத்தில் அவங்களுக்கு விளங்கி இன்ன நபரை தான் சொல்கிறாங்க. அப்போ பெண்களுடைய அந்த இதில் என்ன செஞ்சுருவாங்க, அவங்க அந்த அந்த அமைதியின் மூலம் அந்த விருப்பத்தை என்ன செஞ்சுருவாங்க, காட்டிடுவாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த திருமணத்துக்கு பின்னால் அவர்களோட குடும்ப வாழ்க்கையில் நடந்த அலி ரதியுல்லாஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையில் நடந்த குடும்ப வாழ்க்கையில் நடந்த சில செய்திகளை நான் இங்கே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சஹீஹுல் புகாரியில் வருது 6280 இலக்கம். எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும், ஆனால் நபித்தோழரோட குடும்ப வாழ்க்கையில் வந்த பிரச்சனை எங்களோட பிரச்சனை உண்டுன்னு நினச்சிடக்கூடாது. எங்களது நிர்வாக திறமைக்கும் எங்களது குணங்களுக்கும் எங்களது பண்புகளுக்கும் ஏற்ப அந்த பிரச்சனைகள் வரும். அவர்களுடைய உயர் இறையச்சம் அவருடைய பேணுதலுக்கு ஏற்ப அவருடைய பிரச்சனை என்ன செய்யும் வரும். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரதியல்லாஹு வீட்டுக்கு போகிறாங்க அலி ரதியல்லாஹு பார்க்குறதுக்கு. அலி ரதியல்லாஹு வீடு எங்கே இருந்தது தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பள்ளி மஸ்ஜித் நபவி இருக்குது, இந்த மஸ்ஜித் நபியை சுற்றி தான் நபியோடைய மனைமார்களோட வீடெல்லாம் இருந்தது. எல்லா வாயில்களும் பள்ளி வேலுக்கு தான் என்ன செஞ்சது நோக்கி இருந்தது, அதான் ரசூலாங்க கால் வச்சு போகலாம் அப்படி தான் இருந்தது. இந்த வீடுகளுக்கு மத்தியில் தான் அலி ரதியல்லாஹு வீடு இருந்தது. அலி ரதியல்லாஹு வீடு வந்து இந்த வீடுகளுக்கும் நபிமாருடைய மனைமார வீடுகளுக்கு மத்தியில் இருந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளை கடந்து அங்கே பேசுவதற்காக என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். போன ஐனா இப்னு அம்மிக்குன்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு கேட் வீட்டில் தேடி பார்த்தாங்க, ஃபலம் யஜித் அலியன் ஃபில் பைத், அலியை காணலை. ஐனா இப்னு அம்மிக் எங்கே உங்களோட பெரிய அதாவது சகோதரருடைய மகன் எங்கே, உங்களுடைய பெரிய தந்தையுடைய மகன் எங்கேன்னு கேட்குறாங்க. உறவு தானே அப்படி கேட்குறாங்க ரசூலாங்க. அவள் சொல்கிற ஃபாத்திமா ஃபகாலத் கான பைனி ஒபைன ஹூ ஷை உன் ஃபகால பனி ஃபஹரஜ ஃபலம் யக்கல் இந்தி. போன நேரம் வந்து ஒரு 11 மணி 10 மணியாக இருக்கணும் அந்த செய்தியில் பார்த்தா விளங்குது. எனக்கும் அவருக்கு இடையில் கொஞ்சம் பேச்சு முத்திட்டு கொஞ்சம் கூட பிரச்சனை வந்தது, நான் கொஞ்சம் சில விஷயங்கள் பேசினேன், எனக்கு அவர் கோபமாக நடந்து கொண்டார், அவர் என்ன செஞ்சிட்டார் கோவிச்சு கண்டார், இங்கே தூங்காமல் போயிட்டார்ன்றார்.
அப்ப தூங்குற டைம் ஃபலம் யக்கல்ன்றது பகல் நேர தூக்கத்தை சொல்றது. அது அப்படின்னா ஒரு 10-11 மணியான டைம் இங்க தூங்காம கோவிசிக்குன்னு வெளியே போயிட்டார். இது பொதுவாக எல்லாரும் செய்யறதா, அங்க பிரச்சனை வந்தா என்ன செஞ்சிருது, வீட்டை விட்டு வெளியே போயிருது. வீட்டை விட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, வெளியே போயிட்டார், கோபத்துல போயிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சிலர் அனுப்பி எங்கேன்னு பாருங்க, உந்தூர் ஐன ஹூன் சொன்னாங்க. யாரை பார்த்து சொல்றாங்கன்னு சொன்னா சஹல் இப்னு சஅத் பார்த்து சொல்றாங்க, எங்கே அவர் எங்கேன்னு பாருங்கன்னு கேட்குறாங்க. அலி ரதி எங்கே எங்கே போய்க்கான்னு பாருங்க, ஊரோட்டெல்லாம் போறதில்ல, கோவச்சில் வெளியே போயிட்டு வந்துருவார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு தேடி போறாங்க. மஸ்ஜிது நபவியில் என்ன செய்கிறாரு, அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். மஸ்ஜிது நப பள்ளியில் போய் மண்ணில் சாஞ்சி என்ன செய்கிறாரு, தூங்கி நினைக்கிறேன். கோவத்தில் இங்கே தூங்காம பள்ளியில் போய் என்ன செய்கிறாரு, தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வஹுவ முல்தஜுன் கத் சகத ரிதாஹு அன் ஷிக்கஹி ஃஅஸாபஹு துராப். மேலாடை கொஞ்சம் அப்படி அகண்டு இந்த பகுதியிலலாம் என்ன செஞ்சிருந்தது, மண் பட்டிருந்தது. இந்த பகுதியெல்லாம் மண் பட்டிருந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவினார்கள். அந்த மண்ணை என்ன செஞ்சாங்க, தடவிவிட்டார்கள். தடவிட்டு கும் யா அபா துராப், மண்ணின் தந்தையே எலும்புங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணின் தந்தையே எலும்புகேன், ரசூலுல்லாஹி தடவி விட்டு எலும்புகேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபுல் ஹசன், அபு ஹசன், அதே போல் அபு துராப்னு ரெண்டு புனை பேர் இருக்குது. ஹசனுடைய தந்தை அபு துராப், மண்ணுடைய தந்தை ரசூலுல்லாஹி சொன்ன. அவருக்கு மிகவும் விருப்பமானது அபு துராப், அவருக்கு மிகவும் விருப்பமானது அபு துராப். யார் சொன்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அவராக வச்ச பேர், மற்றதும் சொல்லுவாங்க தான், ஆனால் இது அவரே வச்ச பேர். பிற்காலத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு இந்த யுத்தங்கள் பிரச்சனை வந்த நேரத்தில் ஒரு அமீர் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த விமர்சிக்கிறோம் என்ற பேரில் மிம்பர்லேருந்து அபு துராப் அபு துராப்னு அந்த இடக்கிட அவரோட பேரை சொல்கிறேன்னா அபு துராப்னு சொல்கிறார். விமர்சிக்கிறோம் என்ற பேரில் மண்ணிட தந்தை மண்ணிட தந்தைன்னு சொல்கிறாரு. அப்போ சஹல் இப்னு சஅத் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு அலி ரதியல்லாஹு மிச்சம் விருப்பமான புனை பேரே இதுதான், அவருக்கு மிகவும் விருப்பமான புனை பேரே இதுதான், நான் இருக்கக்குள்ள இந்த சம்பவம் நடந்தது, இந்த சம்பவத்தை என்ன செய்கிறாரு, அப்போ தான் அவர் சொல்கிறார். அந்த சம்பவத்தை அந்த நேரத்தில் தான் சொல்கிறாங்க. இன்னொரு தடவை அதாவது சஹீஹ் புகாரியில் 3705 இலக்கம் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரான் வந்து சொல்கிறாங்க. அதாவது தந்தையே வேலை செஞ்சு செஞ்சு என்ன செய்யுது, இந்த மாதிரி கையெல்லாம் அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த இதால் வருமே காய்ச்சி போயிருக்கு, அந்த அந்த வட்டம் வட்டமாக வந்துட்டு தண்ணி நீர் என்ன சொல்லுவாங்க நீர் அதாவது பொக்குளம்னு சொல்லுவாங்கன்னா அந்த நீர் அடித்து போயிருக்குது, அதனால் என்ன செய்யலை எனக்கு வேலை செய்யலாமல் இருக்குது, இப்படி கஷ்டமாக இருக்குது. ஒருவே நீங்கள் வேலைக்காரர்களாம் கிடச்சிக்கன்னு கேள்விப்பட்டேன், ஒரு ஒரு ஆளை நம்மளுக்கு தந்துட்டீங்கன்னு சொன்னால் நன்றாக இருக்குமே என்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா வகையிலையும் தகுதி கொடுப்பதற்கு, எல்லா வகையிலையும் தகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லலை, நான் வந்து இப்போ பதில் சொல்கிறாங்க. எப்படின்னா இவ்வளோ பேர்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டிருக்கோம்ல, நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், உங்களே தெரிவு செய்ய மாட்டேன். எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கண்டிக்கிறாங்க, அவங்கள தான் நான் முதலாவது தெரிவு செய்யணும் அனுப்பிட்டாங்க. ஒரு சூழ்நிலைக்கு அது தந்தையின் அடிப்படையில் அவருக்கு எவ்வளோ கவலை இருக்கும், கடமையின் அடிப்படையில் ரசூலா இதை செய்கிறாங்க, கடமை அப்படி அடி ரசூலா விரும்பி கொடுக்கவும் இயலும், அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் ரசூலா அதை செய்யலை, முன்மாதிரியாக இருந்தாங்க. இரவு நேரத்தில் மகள் ஞாபகம் வருமா இல்லை, எல்லாம் முடிஞ்சு காரியங்கள்லாம் முடிஞ்ச போகிறோம், மகளை ஞாபகம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கடா, இரவு நேரத்தில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் கதவை திறந்து தட்டிட்டு உள்ளுக்கு போன நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் தூங்க ரெடி ஆகிறாங்க. அப்படின்னா ஒரு ஒரு 9:30 மணி அந்த மாதிரி தூங்குற நேரம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டில் போனால் அவங்க எலும்பு பார்க்குறாங்க, கதவை அதை தூங்க ரசூலா போன கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, எலும்பு பார்க்க இருங்கன்னு சொன்னாங்க. நடுவில் போய் ரசூலா உட்காந்தாங்க, நடுவில் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா மக்கானிக்குமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அலா உஅல்லிக்குமா ஹை அலா உஅல்லிமுக்குமா ஹைரம் மிம்மா சல்துமான், நீங்கள் கேட்டீங்களே இப்படி வேலைக்காரத்தர் தேவையண்டு, இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு கற்றுத்தரவாய்ட்டு கேட்டார், இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு கற்றுத்தரவா, இதா அகத்துமா மதாஜி அக்குமா, நீங்கள் படுக்கைக்கு சென்றால் துக்கப்பிரா அர்பம் வ தலாசீன் ஓ துசப்பிஹா தலாசம் வ தலாசீன் ஓ தஹ்மதா தலாசம் வ தலாசீன், நீங்கள் 34 முறை அல்லாஹு அக்பர் என்றும் 33 முறை அல்ஹம்துலில்லா என்றும் 33 முறை சுபஹானல்லா என்றும் சொல்லுங்கள். ஃபஹுவ ஹைருன் லக்குமா மின் ஹாதிம், உங்களுக்கு ஒரு வேலைக்காரர் இருப்பதை விட அது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு வேலைக்காரர் வேண்டாம், இது உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன, அல்லாஹுடைய உதவி இந்த அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். சில பொழுதுகளில் நம்ம அந்த நாளில் வேலை செஞ்சு டயர்டாகி டயர்டோடு டயர்டாக நம்ம இதை ஓதிட்டு தூங்குறோமா, அல்லாஹூ தாலா நம்ம எதை விரும்பலையும் அந்த டயர்டில் அதை அல்லாஹூ தாலா நீக்கி எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருவதற்கான வாய்ப்பாக அதை என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போ அழிறதில் அவங்க சொல்கிறாங்க, ஃபமா தரக்துஹா பாத், அபி அவங்க எங்களுக்கு ஒன்று சொல்லிட்டாங்க, அதுக்கு பின்னால் நான் அதை விடவே இல்லை, எந்த இரவுலையும் எந்த இரவுலையும் விடலை. அப்போ ஒருவர் கேட்கிறாரு, சிஃபின் யுத்தம் நடந்தது, முஸ்லீம்களுக்குள்ள முஸ்லீம்களை பிரச்சனை நடந்தது, மாவீரர்கள் அன்றைக்குமாண்டு கேட்டார், அன்றைக்குமாண்டு கேட்ட உடனே சொல்றாரு, கால வலா லைலத்த சிஃபின், சிஃபின் இரவிலும் தான் நான் விடவே இல்லை, சிஃபின் இரவில் கூட என்ன செய்யலை விடவில்லை. பாருங்க நாங்கள் பொதுவாக சொன்னால் என்ன செய்வோம், நாங்கள் வந்து ஒரு நாளும் விட்டதே இல்லைன்னா 10 நாள் விட்டுருப்போம், ஆனால்
அங்கே வந்து அழிறலாங்கிற விஷயம் என்ன, விட்டது இல்லைன்னா லைலத்து சிஃபின்ல இல்லைதான், அப்பயும் நான் விடவில்லை என்றான். அவ்வளோ பேணிதலாக கடைபிடித்தார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள். ஹுதைபியாவுடைய அம்சத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போய் அந்த ஒப்பந்தம் நடக்கிற அந்த நாளில், ஒப்பந்தமெல்லாம் நடக்குது, அந்த ஒப்பந்தமெல்லாம் நடக்கிற நாளில் என்ன செய்கிறாங்க, யாரும் வெளியே வரக்கூடாது, வந்தால் நீங்கள் திருப்பி தந்துடணும், எங்கள்கிட்ட வந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், திருப்பி தரமாட்டோம், இதென்ன ஒப்பந்தமெல்லாம் நடக்குது. இந்த ஒப்பந்தம் நடக்கிற நேரத்தில் அந்த ஆரம்பத்தில் எப்படி எழுதினாங்க, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதிடமிருந்தேன்ற ஒரு வார்த்தை வருது. அப்போ அவங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் அந்த பிரச்சனையே எங்களுக்குள்ளே இல்லையே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யுங்க, எடுங்க. அவங்க சொன்னது பிள்ளை, ஏன் எக்ரிமெண்ட் எங்கள் சார்புடைய எண்ணத்தில் நாங்கள் எழுதுவோம், நீங்கள் அவங்களோட சார்பு எண்ணத்தில் எழுதணும். இவன் சொல்லப்பான அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, வளைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அழிய நீங்கள் இதை அழிச்சு விடுங்கன்னு சொன்னாங்க. இதை நீங்கள் அழிச்சு விடுங்கன்னு சொன்னால் சஹீஹ் புகாரி 2699 இலக்கு அடி ரசு வல்லாஹி லா அம்ஹு, நான் அழிக்க மாட்டேன் அது எழுதுவாங்க. அந்த இடத்த நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்கவே மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் இடத்த நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்கள். அப்படி சொன்ன இடத்த ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த இடத்த காட்டுங்க, நாங்கள் எனக்கு அந்த இடத்த காட்டுங்க. நான் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், அதை அழித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்து விட்டார்கள். நபித்தோடைய மஹப்பத்தை நபிகள் அங்கீகரித்தார்கள், நபித்தோடைய மஹப்பத்தை அங்கீகரித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ ஹைபருக்கு வார், மதீனாவில் ஹைபர் என்ற நாளில் உங்களுக்கு தெரியும், அந்த ஹைபருடைய யுத்தத்தின் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா உத்தியன்ன ராயத ரஜுலன் யஃப்தஹுல்லாஹு அலா யதைஹி, இன்றைய தினம் நான் வந்து நான் ஒரு இது கொடுக்க போகிறேன், அதாவது ஒரு கொடியை கொடுக்க போகிறேன், இஸ்லாமிய சமுதாயத்தில் கொடியை கொடுக்க போகிறேன், அவரது கரத்தால் தான் வெற்றி கிடைக்கும், இந்த கோட்டை திறக்கப்படும், வெற்றி கிடைக்கும், யார் மூலம், அந்த மனிதருடைய கரத்தால் தான்றாங்க. எல்லா நபித்தோடருக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா, அல்லாஹு தாலா அவரது கையால் தான் என்ன செய்யக்கூடாது, வெற்றியை கொடுக்க போகிறான். அப்போது வகாமு யர்ஜூன் அலிதாலிக் ஐயுஹும் யுஅதா, ஒவ்வொருவரும் அதை விரும்பினார், ஃபகதவ் வ குல்லுஹும் யர்ஜு அய்யுஹ்தா, நாளை என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொருவரும் அந்த ஆர்வத்தோட எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும் ஆர்வத்தை என்ற ரசூலா சொல்லக்கூடிய அந்த சிறப்பு. அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னேன், ஃபகால ஐன அலி, அலி எங்கேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, அலிவெல்லாம் வரல, எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவில்லை. அப்போ ஃபகீல யஷ்தகி ஐனஹி, கண் ரெண்டு வருத்தான், அர்மத் கண் வழியில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, வரவில்லை என்றாங்க. ஃபதுஅயலஹு, அழைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபபஸக ஃபி ஐனஹி, நபி அவர்கள் தங்களது உமிழ் நீரை உமிழ்ந்தார்கள் கண்ணில், யார் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவருடைய கண்ணிலே உமிழ்ந்தார்கள். அதுக்கு பின்னால் ஃபபரஅ மகானஹு, அது வந்து அதுக்கு முன்னால் அப்படி இருக்காத மாதிரி என்ன செஞ்சுட்டு கண் ஒரு பழைய நிலைக்கு என்ன செய்தது, திரும்பியது. இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், அஹ்லு சுன்னாவுடைய அகீதா, நபி அவர்களுடைய உடம்பு பரக்கத்து அல்லாஹு தஆலா செய்த ஒரு உடம்பு, நபியருடைய உடம்பு அல்லாஹ் வரக்குத்து செய்த உடம்பு, மண் தின்னாமல் பாதுகாப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களுடைய அக்கைதா. அன்புள்ள சகோதரர்களே, கண்ணஹு லம் யகுன் பிஹி ஃபகால நுகாதிலு ஹத்தா யகூனு மிஸ்லனா, அப்போ கேட்குறாங்களே கொடி எடுத்துட்டு, எங்களை போன்றவர்கள் இஸ்லாத்துக்கு வரும் வரைக்கும் யுத்தம் செய்வான்னு கேட்டாங்க, கொடி எடுத்துட்டு கேட்குறாங்க, ஃபகால அலா ரிஸ்லிக் ஹத்தா தன்சில பிசாஹத்தீம், நீங்கள் போங்க உடனே யுத்தம் செய்வார், சும்மதுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழையுங்கள், அஹ்பிர்ஹும் பிமா யஜிபு அலைஹிம், என்ன கடமையோ அதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க, லி ஐயஹதிய பிகல்லாஹு ரஜுலன், அல்லாஹு தாலா உங்கள் மூலம் ஒருவருக்கு நேர்வழி காட்டுவதற்கிறதே, ஹைருன் லக்க மின் ஹும்ரின் நாமி, சிவந்த ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்ன அரசு. அப்படின்னா என்ன, யுத்தம் செஞ்சு கனிமத்து கிடைக்குமே சிவந்த ஒட்டகைகள், அதெல்லாம் இந்த யுத்தத்தை விட எது சிறந்தது, உங்கள் மூலம் ஒருவர் இஸ்லாத்துக்கு வருவது சிறந்தது, அதனால் அவசரப்பட வேணாம் சொல்லலாம். அதனால் அவசர அந்த ஹைபர் இடத்துலையும் சொல்கிறாங்க, யுத்தத்தையே வெறியையே தூண்டுற மார்க்கமாக இருந்தால் அந்த இடத்துல வெட்டணும் சொல்லணும், அவ்வளோ துரோகம் செஞ்சு போட்டு குந்திக்கி நிற்கிறாங்க உள்ளுக்கு. அன்புள்ள சகோதரர்களை, அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாதிரி என்ன செய்யலை அப்படி சொல்லலை, ஐயஹதிய பிக்கல்லாஹு ரஜுலன் ஹைருன் லக்க மின் ஹும்ரி நாமி, ஹும்ரி நாமின்னு இந்த இடத்துல சொன்னாங்க, கனிமத்து கிடைக்கிறதை விட. அடுத்தது தபுக், தபுக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா யுத்தத்திலையும் அழிவு தான் கலந்து கொண்டாங்க, ஒரு யுத்தம் விடாமல், கலந்து கொள்ளாத ஒரு யுத்தம் தபுக் யுத்தம், அதுவும் சோதனை மிக்க யுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அலியே நாங்களாம் போகிறோம், நீங்கள் மதீனாவுக்கு பொறுப்பாகிறீங்க, பெண்களும் சிறுவர்கள் தான் நிறைய இருப்பாங்க, ஏன்னா ரசூல் அங்கே போகிறாங்களே ஆம்பளைலாம் போயிடுவாங்க, நீங்கள் மதீனாவுக்கு பொறுப்பாகிறீங்க அப்படின்றாங்க. அப்போ அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே என்னை விட்டுட்டு போகிறீங்களே, பெண்களோடையும் சிறுவர்களோடையும் என்னை விட்டுட்டு போகிறீங்களே, நீங்களாம் என்ன யுத்தத்துக்கு போகிறீங்க, நான் வந்து இங்கே பெண்களுக்கு சிறுவர்களும் பொறுப்பாக என்னை விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு மிச்சம் கவலைப்பட்டாங்க. ஒரு வீரருக்கு அது என்ன செய்யும், ஒரு வேதனையாக இருக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அமா தருதா,
உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அன் தகுன பின்னி பிமன் மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன மின் மூசா, மூசாவுக்கு ஹாரூன் எப்படி இருந்தாரோ அது மாதிரி நீங்க எனக்கு இருப்பது விருப்பம் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் எப்படி அந்த சமுதாயத்துக்கு பொறுப்பாக இருந்தாரோ அது மாதிரி நீங்க எனக்கு இருக்கிறது விருப்பம் இல்லையா? இல்லா அன்னஹு லா நுபுவத பஅதி, என்றிருந்தாலும் கூட எனக்கு பின்னால் நபித்துவம் இல்லை என்றாங்க ரசூலுல்லாஹ். அதோட சேர்த்து அந்த பகுதியில் அந்த வரியோட சேர்த்து இல்லா அன்னஹு லா நுபுவத பஅதி, எனக்கு பின்னால் நபித்துவம் இல்லை, அதை சேர்த்தம் சொல்கிறாங்க. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? அவ்வளோதான், அவர் தான் அடுத்தது நபின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அதை சேர்த்து தான் சொல்கிறார்கள். அப்போ இதில் அலிரதியில் அவங்க சிறப்பு ஒன்று விளங்குதா இல்லையா? ரசூல் சொல்லலாம் சொல்ல, நீங்கள் எனக்கு என்னிடத்தில் ஹாரூன் அந்தஸ்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதே மாதிரி அவருடைய சிறப்பில் ஒன்று சில அதே ஹதீஸில் தொடரில் வருது. ரசூலுல்லாஹ் ஹைபரில் கொடியை கொடுக்குறேன்னு சொன்னது, அந்த அதில் தான் வார்த்தைன்னு வருது. அப்படின்னா நாளைக்கு ஒரு கொடியை கொடுப்பேன், யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் விரும்புவார், அவரை அல்லாஹ்வும் ரசூலும் என்ன செய்கிறார்கள், விரும்புகிறார்கள் என்ற வார்த்தை என்ன செய்கிறது அந்த செய்தியில் வருது. இது ரெண்டாவது சிறப்பு. மூன்றாவது என்னென்று சொன்னால், அலி ரதியல்லாஹு அவனுடைய அந்த சிறப்பில் உண்டு, இந்த செய்தியை தொடர், இந்த செய்தியை தொடரில் வருது என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அகுலுல் பைத் அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அலி ரதியல்லாஹு அவர்கள், ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள், ஹசன் ரதியல்லாஹு, ஹுசைன் ரதி, எல்லாரும் எடுத்து என்ன செய்கிறாங்க, ஹா உலாய் அகுலு பைத்தி, யாரெல்லாம் இவர்கள் எனது குடும்பத்தினர் அப்படின்னு ரசூல்ஸ்லாம் சொல்கிறாங்க. இதை தான் என்ன செய்கிறாங்க ஷியாக்கள் எடுத்து வச்சு, பார்த்தீங்களா, இவங்க மட்டும்தான் மனைவிமார் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டார்கள் அப்படின்னா. சரி, இதில் உள்ள ஹசன் அலி ஏன் வெளியே போனார், இதிலே இருக்கிறார் ஹசன் ரதி இல்லாமல், அவனே உள்ளுக்கு எடுத்துக்கல மாட்டான். இந்த ஹதீஸில் ஹசன் அலிலாம் உங்களுக்கு போகிறோம், அதுக்கு வேறு இடம் வச்சுக்கிறான், அது ஒரு தலை வேறொரு தலைப்பில் உள்ளது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று சிறப்பு இந்த இடத்துல என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது. இப்போ ரசூலுல்லாஹ் மரணிக்க போகிறார்கள், மரணித்தால் அடுத்தது இந்த இடத்துல ஆண்டு ஆட்சியை நடத்த போவதற்கு யார், இது இருக்கும் உலகத்திலேயே ஒரு வளமை என்ன, உலக வளமையே என்ன, குடும்பத்தவர்கள் தான் என்ன செய்வாங்க அந்த பொறுப்புக்கு வருவாங்க. அதுவும் அவங்க நல்லவர்களாக இருந்தால், தகுதியானவர்களாக இருந்தால், அதற்காக வேண்டி அந்த கொள்கைக்காக கஷ்டப்பட்டவர்களாக இருந்தால் சந்தேகம் இல்லாமல் அவர்களுக்கு தான் என்ன செய்வாங்க அந்த இடம் போகும். அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு ஜனநாயக ஆட்சியாளராக வரல, மக்கள்கிட்ட ஓட்டு போட்டு மக்கள் அப்படி வரல, ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்து அந்த இடத்துக்கு வந்து மதீனாவை ஆண்டு அப்போ மரணிக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக இதில் வந்து அங்கே இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் வந்து தங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிற உணர்வு வருவது நியாயம். மார்க்க ரீதியாக கொள்கை ரீதியாக அது வராது, அது பிள்ளை எந்த அடிப்படையிலும் குடும்பத்துக்கு ஆட்சி போகாது, ஆனால் குடும்பத்துக்கு ஒரு பங்கு அதில் உண்டு என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும், வருமா இல்லையா? குடும்பத்துக்கு வந்து ஆட்சி வேணும், குடும்பம் குடும்பமாக இஸ்லாம் ஆட்சி அங்கீகரிக்காது என்ற கொள்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் தெளிவு. ஆனால் தங்களுக்கு பங்கு இல்லை என்று என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டான், தங்களுக்கு இது அடியோடு பங்கு இல்லை அப்படின்னு நினைக்க மாட்டான். அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த கலீஃபாவாக வரலாம், அதற்கு அடுத்த கலீஃபாக வரலாம், எந்த வாய்ப்பும் என்ன செய்கிறது இருக்கிறது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஆனால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் ஜமாத்து தொழுகைக்கு அவருக்கு போக முடியாமல் ஆகுது ரசூலாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முரு அபூபக்கர் ஃபல் யுஸல்லிபிக்கும், அதை முரு அபாபக்கரின் ஃபல் யுசல்லிபிக்கும், அபூபக்கருக்கு நீங்கள் லேவுங்கள், அவர் உங்களுக்கு தொழுவிக்கட்டும் அப்படின்றார். அப்போ ஆயிஷாரெலாம் என்ன செய்கிறாங்க, அவர் வந்து இன் அபாபக்கர் ரஜுல் பக்கா, அழக்கூடிய மனிதர், அதனால் அவர் வானா அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அபூபக்கரை முற்படுத்துங்கன்றான், ரெண்டு மூன்று முறை முற்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்பையும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, அதை மறுக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், இன்ன குன்ன சவாஹிபு யூசுஃப், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை வழிதவர செய்ய முயற்சி எடுத்தார்களே அது மாதிரி பெண்கள் தான் நீங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நான் உண்டு சொல்கிறேன், விளங்கிட்டா, நான் உண்டு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்களா, கேட்குறீங்களா, அபூபக்கர் தான் தொழுவிக்கணும்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க மறைமுகமாக, இந்த மகாம் எனக்கு அடுத்ததாக அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான். ஆனால் ரசூலாங்க என்ன செய்யலை, அதை வந்து சொல்லலை. அந்த மரண நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு ஏடு கொண்டு வர சொல்கிறாங்க, எழுதுறதுக்கு ஒரு ஏடு கொண்டு வாங்க, நான் எழுத சொல்வதற்காகன்னு கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போ அதில் ஏதோ ஒரு வகையில் அந்த ஏடு ஏன் கொண்டு வர சொல்கிறாங்கன்றதோ, அல்லது இப்போ அது அவசியமாகன்றதுலையோ, அல்லது ஏதோ ஒரு விஷயம் ரசூலாங்க இப்போ சுகீனமாகிக்கிறாங்க இந்த நேரத்தில் வானான்றதோ, எப்படியோ ஒரு கருத்து முரமாடு அங்கே நடக்குது தொடர்ந்து. இப்படி கருத்து முரமாடு தொடர்ந்து நடக்கவும் ரசூல் ஸல்லல்லாஹு பார்க்குறாங்க, இது வார மாதிரி இல்லை. ரசூலாங்க சொன்னாங்க, நான் இப்பொழுது எதில் இருக்கிறேனோ அதே நல்லது, எழுத வேண்டாம்ன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இபுன் அப்பாஸ்லாம் அங்கே சொல்கிறாங்க, அதாவது இந்த எழுதி இருக்க வேண்டும், அந்த அந்த நம்ம ரசூலாங்க எழுதுறத நம்ம திசை திருப்பினோம் பாருங்கள்,
அதான் அன்றைக்கு அடைந்த நஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இப்ப இந்த நேரத்தில் ரசூல் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரதியல்லாஹு அன்ஹு பேசிக்கிறாங்க அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலோட பெரிய தந்தை அப்ப அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய தந்தையுடைய மகன் இவங்க இரண்டு பேரும் பேசிக்கிறாங்க எப்படி பேசிக்கிறாங்க சொன்னால் அவர் சொல்றாரு அலி ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுங்களோட இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ட்ரீட்மெண்ட்டுக்கு வேலைக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி இருக்கிறவர் யாரு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர் மருமகனும் கூட அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு முழுமையாக கவனிச்சு வரவர் அவர் தான் அப்போ அவர் சொல்றாரு அதாவது ஃபகால் அன்னாஸ் யா அபா ஹசன் கைஃப அஸ்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க அபு அலி ரதியல்லாஹு வெளியிருந்து உள்ளுக்கு இருந்து வராங்க அபு ஹசன் தானே அவர் ரசூல் அங்கிட்டிருந்து வராங்க எப்படி ரசூல் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றான் கால அஸ்பஹ பிஹம்திலாஹி பாரி ஆ நல்ல முறையில் குணமடைஞ்சிருக்கிறாங்க ரசூலாங்க எங்கள் ரசூலாங்க குணமடையுது சுகீனமாக போது குணமடை இப்படி தான் இருந்தது நல்ல முறையில் இருக்கிறாங்க ஃபஹத பியதிஹில் அப்பாஸு அலிர் அவங்கள பிடிக்கிறாங்க அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபகால அலா தராஹு அன்த வல்லாஹி பஅத தலாதி அப்துல் அசா வல்லாஹி இன்னி லா உரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸயுதவஃபா ஃபீ வஜ்ஹி வ இன்னி லா அரிஃபு ஃபீ வுஜூஹி பனி அப்துல் முத்தலிப் அல் மௌத் சார் பிடிச்சிட்டு பார்க்கலையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாக போகிறாங்கன்றது எனக்கு விளங்குது ஏன்னு சொன்னால் அப்துல் முத்தலிப்புடைய பிள்ளைகள் எப்படி மரணிப்பார்கள் எனக்கு தெரியும் முகத்தை பார்த்தா நான் சொல்லுவேன் இது வந்து அவருடைய மரண நாள் அல்லது மரணிக்க போகிறாரு என்பது எனக்கு என்ன செஞ்சிடும் புரிந்துவிடும் ஏன்னா அது அனுபவங்கள் இருக்குது சில அடையாளங்களில் என்ன செய்யும் இவர் மரணிக்க போகிறான்னு புரிஞ்சிடும் அப்படி எனக்கு தெரியும் அதனால் ஃபதஹப்பினா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனஸ்அலுஹு நாங்கள் ரசூலுல்லாஹிட்ட போ கேட்போம் ஃபீமன் யகூனுல் அம்ர் நீங்கள் மரணித்தால் இந்த அதிகாரம் யாருக்கு போகும் என்று கேட்போம் இந்த அதிகாரம் யாருக்கு போகும் என்று கேட்போம் ஃபைன் கான ஃபீனா அலிம்னா தாலிக் எங்களுக்கு வரும் என்றிருந்தால் அதை நம்ம என்ன செஞ்சுருவோம் தெரிந்து கொள்வோம் எங்களுக்கு தெரிய வந்து எங்களுக்கு வரும் என்பது ஒயின் கான ஃபீ கைரினா அமர்னாஹு ஃபவுசாபினா அது வேறவங்களுக்கு போகுமாக இருந்தால் நாங்கள் ரசூல்லா அங்கிட்ட சொல்லி கேட்போம் அப்போ ரசூல்லா அங்கே அதை எங்களுக்கு வசித்து சொல்லுவாங்க எங்களுக்கு என்ன செய்வாங்க சரி இவர்கள் ஆளட்டும்னு ஒரு வசியத் அல்லது இரண்டாவது ஆட்சியாளராக இவர் வர ஏதோ ஒரு வசியத்தை என்ன செய்யும் நடக்கும் கால அலியும் அலி ரதியல்லாஹு இருக்கிறாங்க தானே வீரர் தான் நுட்பமானவர் தான் எங்களை நிறைய பேர் வீரர் மாதிரி இருப்பாங்க ஆனால் வேலை நுட்பம் ஆயிக்க மாட்டாங்க அதே போல் சிலவங்க நுட்பம் ஆயிப்பாங்க வீரர் ஆயிக்க மாட்டாங்க ஆனால் அலி ரதியல்லாஹு வீரர் தான் நுட்பமானவர் தான் வீரத்துக்கு நுட்பம் கட்டாயம் இல்லைன்னா பிரச்சனை டபுள் ஆகும் பிரச்சனை என்ன செய்யும் தேவையில்லாத பிரச்சனைலாம் உண்டாகும் வீரத் அலிரெல்லாம் வீரர் தான் நுட்பமானவர் அலிரெல்லாம் சொல்கிறாங்க வல்லாஹி லஇன் ஸஅல்னாஹா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ரசூலுல்லாஹிட்ட போய் இதை கேட்டோம் என்று சொன்னால் ஃபயம்னஉனா லா யுஅதீனா நாசு அபதன் ரசூலுல்லாஹ் கேட்டு நிச்சயமாக எங்களை தடுப்பார் அவர் ரசூலுல்லாஹ் தரமாட்டாங்க தடுத்தாருன்னா மக்கள் யார் என்ன செய்ய மாட்டாங்க அதுக்கு பின்னால் எங்களுக்கு திருப்பி தரப்போவது இல்லை மக்கள் எவரும் திருப்பி தரவே ரசூலுல்லாஹ் தடுத்து விட்டார்கள் மக்கள் எங்களை தரப்போறதில்லை ஏன் இது வேலை ஏன் இதுன்னு கேட்குறாங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு இது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒ இன்னி லா அஸ்அலுஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபதா ஒரு நாள் ரசூலுல்லாஹிட்ட போய் நான் இதை என்ன செய்ய மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்போ அலிராங்க என்ன சொல்கிறாங்க கிடைச்சா ஆட்சி செய்வேன் இல்லையா எனக்கு வேண்டாம் நான் இதை கேட்குற வேலை செய்யணும் கேட்டு எனக்கு வாணா என்று சொல்கிற இடத்துக்கு நான் போகவும் விருப்பம் இல்லை அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க இதை தெளிவாக சொல்கிறாங்க மரணித்த பின்னால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக வருகிறார் எங்களுக்கு தெரியும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக வருகிறார் அந்த நேரத்தில் கூட மூன்று பேர் தான் முற்படுத்தப்பட்டார்கள் முஹாஜிர்கள் வழியாக அன்சார்கள் வழியாக அதாவது சாதிபுன் உபாதா அன்சார்கள் வழியாக சாதிபுன் உபாதா இவர் அதாவது முஹாஜிர்கள் வழியாக யாரு அதாவது அபு உபைதா இப்னுல் ஜர்ரா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு ஆனால் ஒரு நாள் அபூபை தான் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கவும் இல்லை உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கவும் இல்லை அபூபக்கர் தான் கலீஃபா என்று சொன்னால் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே பையத்து செய்தார்களா கொஞ்சம் பிந்தி பையத்து செய்தார்களா என்பதில் ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு அது என்ன காரணமாக இவர் கலீஃபா அல்ல என்பதற்காக அல்ல இவர் கலீஃபாவுக்கு தகுதியல்ல என்பதற்காக அல்ல அதுல அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பது போன்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருந்தது கொடுக்காமிக்கிறது வேற
கொஞ்சம் பங்கு அதுல மஷூரா அந்த மாதிரி கூட நடக்கவே இல்லையே என்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனா உண்மையிலேயே அலி ரதியல்லாஹு புறக்கணிக்கின்ற எண்ணமும் நபி தோழர்களுக்கு இருக்கவில்லை. எந்த விதமான எண்ணமும் என்ன செய்யல இருக்கல. அலி ரதியல்லாஹு அவர் எண்ணம் ஏற்படுகிறது. அபூபக்கர் அவங்களை புறக்கணிக்கின்ற எண்ணமும் அலி ரதியல்லாஹு அவருக்கு இல்லை. அது எப்படி என்று பாருங்கன்னா சஹீஹுல் புகாரியில் 4240 இலக்கு ஒரு நீண்ட செய்தி. நான் அந்த முழு செய்தியை உங்கள்கிட்ட என்ன செய்யறேன் சொல்றேன் பாருங்க. அதுல நிறைய செய்திகள் வருது. இப்ப பொதுவாக தந்தை மரணிச்சிட்டா உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம் பிள்ளைக்கு சொத்து போகணும், பிள்ளைக்கு சொத்து போக வேண்டும். இருந்த ஒரே ஒரு பிள்ளை யாரு? ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. அபூபக்கர்லாம்ட்ட வந்து எங்கட சொத்து ஆட்சியாளர்கிட்ட தானே கேட்கணும், அதை தாங்கன்றாங்க. அப்ப அபூபக்கர்லாம் சொல்றாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா நூரசு மா தரக்னாஹு சதகா, நான் எங்களுக்கு வராசத்தாக யாரும் ஆக மாட்டார்கள், எங்கட பிள்ளைகளுக்கு எங்களது சொத்துக்கள் போய் சேராது. புரிஞ்சுக்கொள்ளும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கள் சொத்துக்கள் போய் சேராத நபிமார்களுடைய நிலைமை அதுதான், அதுதான் அவங்களுடைய கண்டிஷன். எனவே சொல்லிட்டு மா தரக்குனாகு சதக்கா, நாங்கள் விட்டு செல்வதெல்லாம் தர்மம், நாங்கள் விட்டு செல்வதெல்லாம் தர்மம். அதான் பைத்துல் மாலுக்கு போயிடும், பைத்துல் மாலுக்கு போயிடும். இன்னமாய குழு ஆளு முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹாதல் மால், முகம்மதுடைய குடும்பத்துக்கு சாப்பாடும் அவங்களுக்கு தேவையான விஷயமும் பைத்துல் மால் இருந்து கவர்மெண்ட் கவனிச்சுக்கணும். புரிஞ்சுக்கொள்ளணும், சொத்து போகாதுன்னா அப்ப விட்டுட்டு போக கூடாது. சொத்து இருந்தா இவ வந்து ஆட்சியில சொத்து சேர்த்த லெவல் என்ன செஞ்சிடும் ஆகிறாது, போதும் எல்லாம் எங்க போயிடும், கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அவங்களுக்கு கவர்மெண்ட் தீர்மானிக்கும் உங்களுக்கு சாப்பாடு இது, அதே போல என்ன உங்களோட ட்ரெஸ் இது, அவ்வளவுதான். அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு போயிடும், மற்றபடி சேமிப்பு அது இதில் எதுவுமே என்ன செய்யாது, அங்கிருந்து போகாது. இவ்வளவு பெரிய சொத்து, பெரிய விவசாய நிலம். இது அபூபக்கர் சொல்றாங்க. இப்படி சொன்ன பின்னால நான் ஒரு நாள் மாற்றம் செய்ய மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஒன்றையும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஃபாத்திமா கோபமாயிட்டு, என்ன கோபமாயிட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் சொல்லி என்னை தடுத்துட்டாரு என்றதெல்லாம் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் என்ன செய்யும் அது, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்ற மனோநிலை இருந்தாலும் கூட சொத்து கிடைக்காம இப்படி அந்த மறுத்தது அல்லது மறுத்த முறைமை எப்படியோ ஒரு காரணமாக என்ன செய்கிறது, அவருக்கு கோபம் வந்துட்டு கவலையாயிட்டு பேசலை, போயிட்டான். அதுக்கப்புறம் அபூபக்கர் அவங்கள என்ன செய்யலை, அவங்க வந்து தொடர்பு கொள்ளாம இருந்துட்டாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா உறவினர்கள் இத்தனைக்கும் தொடர்பு கொள்ளாம இருந்துட்டாங்க. ஃபஹஜரத்ஹு ஃபலம் துக்கல்லிமுஹு ஹத்தா துஃபியத், மரணிக்கின்ற வரைக்கும் பேசவில்லை அப்படின்னு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆனால் இந்த மரணிக்கும் வரைக்கும் பேசவில்லை இந்த ஆயிஷா அவங்க சொன்னதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, மவுத்து வரைக்கும் பேசாம இருந்தார்கள் என்று நேரடி பொருளே அல்ல. மவுத்தாகிற காலம் இருக்குதே அது வரைக்கும் பேச்சு நடக்கல, மவுத்தாகிற கட்டத்துல பேசினாங்க அப்படி சொல்லுவாங்க. மவுத்து வரைக்கும் பேசலைன்றது வந்து என்ன, அதை கடை பேசினாங்க, அது வரைக்கும் என்ன செய்யல பேசல. எப்படி கடைசி கட்டத்தில் பேசினாங்கன்னா, ஃபாத்திமா ரதியல்லாஹு மௌத்தாக போற நேரத்தில் சுகீனமா இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அபூபக்கர் அவங்களோட மனைவி அப்ப யார் இருக்கிறாங்க, அஸ்மா பின் து உமைஸ், அஸ்மா பின் து உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா. அப்ப இவ தான் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள ட்ரீட் பண்ணி கண்டிக்கிறாங்க, ட்ரீட் பண்றது இது பாக்குறது குளிப்பட்டினது எல்லாம் அவதான் அபூபக்கர் மனைவி, அதெல்லாம் நடக்குது. இப்ப இந்த சுகீனமா இருக்கிற நேரத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹாவர்கள் ஹலீஃபா வருகிறார்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு. வாசல் நின்று அலி ரதியல்லாஹு அன்ஹாட்ட, அலி ரதியல்லாஹுட்ட அனுமதி கேட்கிறான், நான் ஃபாத்திமா ரதியல்லாஹு பேசணும் அப்படின்றான். அலி ரதியல்லாஹு போறான், போய் ஃபாத்திமா ரதியல்லாஹு அனுமதி கேட்கிறான், அபூபக்கர் இப்படி அனுமதி கேட்கிறார் அப்படின்ட்டு, வர சொல்லுங்க நான் ஃபாத்திமா ரதியல்லாஹு. அபூபக்கர் ரதியல்லாஹு வந்தார்கள், பக்கத்தில் வந்து இருந்தார்கள், இருந்து ஒரு சின்ன விஷயம் விளங்கப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் எனது குடும்பத்தையே என சொத்துக்களையே செலவழித்தவன்னா, எனது குடும்பம் எனது சொத்தெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த தூதருடைய அல்லது அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்காகத்தான் நான் செலவழித்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருக்குத்தான் நான், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த 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 முயற்சிக்காகத்தான் அவளுக்கு பின்னால் நான் என்ன செய்திருக்கிறேன் அடைந்திருக்கிறேன். எனக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் விருப்பமான ஒரு குடும்பம் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் தான். இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் விட அவர்களைத்தான் நான் முற்படுத்துவேன், எனது சொத்தும் அவர்களுக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த இடத்துல நான் இப்படி நடந்து கொண்டதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதனாலே தவிர வேறு எதனால் நான் அப்படி செய்யவில்லை அப்படின்னு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா இடத்தில் அபூபக்கர்லாம் முறைப்படுகிறார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அதை புரிந்து கொண்டார்கள், மனதால் திருப்திப்பட்டார்கள், அதற்கு பின்னால் தான் மரணித்தார்கள்.
அதுக்கு பின்னால் தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்னு பார்க்கிறோம். அபூபக்கர் அந்த ஃபாத்திமா ரலாம் அவங்கள தொழுவிக்கிற நேரத்தில் அபூபக்கர்லாம் உமர்லாம் சொல்றாங்க, நாங்கள் வரும் முன்னால் தொழுவிக்க வேண்டாம் என்றாங்க. வந்து ஜனாசா தொழுகையில் நிற்கிறாங்க, அப்ப முற்படுத்த சொல்றாங்க, அலிரலாம் சொல்றாங்க அபூபக்கரை நீங்க தொழுவிக்க போங்கன்றாங்க. அப்ப அவர் நீங்க தான் என்ன செய்யணும், இந்த நேரத்தில் முன்னுக்கு போகணும் சொல்லி அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப பேசவில்லை என்பது மரணிக்கும் வரைக்கும் ஆயிஷாலாம் பேசவில்லை என்று சொன்னது அந்த மரண தருவாயில் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் சலா எப்ப மரணிச்சாங்க, ரபியுல் அவ்வல், ரபியுல் அவ்வல்ல இருந்து ரபியுல் ஆஹர், ஜமாதுல் உலா, ஜமாதுல் ஆஹர், ரஜப், ஷாபான், ரமலான், ஆறு மாதத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ரமலான்ல மௌத் ஆயிட்டாங்க. ஆறு மாதங்களில் அதாவது ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மரணித்து விடுகிறார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்தில் அதாவது பையத்து செய்திருக்கவில்லை. அப்ப அந்த நேரத்தில் ஃபர்ஸல இலா அபி பக்கர் அன் இத்னா வலா யத்னா அஹதுமாக், நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அலியெல்லாம் வர சொல்றாங்க. அவர் ரசூலாவோட குடும்பத்துக்கு அந்த கிலாபத்து இருந்த அந்தஸ்தை பாருங்க, பெரிய ஒரு அந்தஸ்து இருந்த ரசூலாவோட குடும்பத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. உங்களோட யாரும் வரக்கூடாது அப்படின்னா ஃபதகல அலைஹிம் அபூபக்கர், அபூபக்கர் போறாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஈக்கிறாங்க, குடும்பத்தாரெல்லாம் ஈக்கிறாங்க. ஃபதஷஹத அலியும், அலி ரழியல்லாஹு அவர்கள் தஷஹத், அதாவது தஷஹுத் சொல்றாங்க, இன்னல் ஹம்துலில்லாஹ் சொல்லி சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபகால இன்னா கது அரஃப்னா ஃபத்லக் ரழியல்லாஹு அன்ஹு, உண்மையில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அலிர ஒரு குடும்பம், உலகத்திலேயே குடும்பத்துக்கு தான் போறது உலக வளமை. அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பணிவாக பேசுவது இருக்கிறது, அதெல்லாம் உச்சகட்டத்தில் வைத்து பார்க்க வேண்டிய விஷயம். எப்படி சொல்றாங்கன்னா, ஃபகால இன்னா கது அரஃப்னா ஃபத்லக் வமா அத்தாக் அல்லாஹு, உங்களுடைய சிறப்பு எங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்த கொடைகள் எங்களுக்கு தெரியும், அந்தஸ்து எங்களுக்கு தெரியும். வலம் நன்ஃபஸ் அலைக கைரன் சாக்கஹுல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்த எந்த கயிறிலும் நாங்கள் உங்களோடு போட்டி போடவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த எந்த கயிறிலும் நாங்கள் போட்டி போடவில்லை. வலக்கின்னக்க இஸ்தபுதத்த அலைனா பில் அம்ர், ஆனால் எங்களை நீங்க தனிச்சு வைக்கிட்டீங்களே, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, பிச்சை எடுத்த மாதிரி செஞ்சிட்டீங்க. இதுதான் எங்களுக்குரிய மன வருத்தம், உங்களோட நாங்கள் போட்டி போட வரவில்லை, உங்களோட இந்த செயல் அதாவது விளங்கிட்ட அந்த இடத்துல வந்து திடீர்னு நடந்த மசூரா தான் அபூபக்கர் மசூரா, எல்லாரும் பையத்தை செஞ்சுட்டாங்க. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிரதில் அவங்க போன்றவங்க அப்பாஸ் போன்றவர்கள் உள்வாங்க மசூரால உள்வாங்கப்படவில்லை என்றதுதான் என்னது அந்த இடத்துல பிரச்சனை. வேண்டுமென்ற தவிர்க்கவும் இல்லை. குன்னா நரா, நாங்கள் கருதி கொண்டிருந்தோம் லி கராபத்தினா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸீபன், நபியர்களோடு நாங்கள் நெருக்கமாக இருப்பதனால எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். சுபஹானல்லாஹ், அன்புள்ள சகோதரர்களே, என்ன பங்கு இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் உயிரை கொடுப்ப தயாராக இருந்த ஒரு நபித்தோழர், எப்படி பங்கு இல்லாமல் போகும். அப்ப மசூரால அதுல நிச்சயமா அவருக்கு பங்கு உண்டு, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சொல்றாங்க இல்ல கராபத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்லிக்கொண்டே போறாரு, அபூபக்கர் அவர்கள் கண்ணீர் மல்கினார்கள், அபூபக்கர் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவர் சொல்லிக்கொண்டு போக போக அழுகிறாங்க. அப்ப சொல்றாங்க ஃபலம்மா தக்கல்லம் அபூபக்கர், அபூபக்கர் பதில் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனது கையிலே இருக்கிறதோ, ல கராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸில மின் கராபத்தி, எனது குடும்பத்தை சேருவதை விட அவர்களோடு சேர்ந்து நடப்பதை விட நபிகளாருடைய குடும்பத்தை சேர்ந்து நடப்பதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது. ஷியாக்கள் எவ்வளவு மோசமானவர்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சபிக்கிறார்கள், ஏன் ரசூலான குடும்பத்துக்கு அநியாயம் செய்து விட்டார்கள். கராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய, எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் தான் மிகவும் நெருக்கமானவர்கள், மின் கராபத்தி எனது குடும்பத்தினரை விட. இது யார நூல்ல இருக்கு, ஷியாக்கட நூல்லையா அஹ்லு சுன்னாவுடைய நூல்லையா, அஹ்லு சுன்னாவுடைய நூல்ல. அப்ப எப்படி எப்படி மறுத்து பேசுறாங்கன்னு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே. இதுக்கு பின்னால அம்மல்லதி சஜர பைனி வபைனக்கும் மின் ஹாதிஹில் அம்வால், பாருங்க அபூபக்கர்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, இந்த பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு உங்களுக்கு எனக்கும் இதுதான் பிரச்சனை, கிலாபத்தில் இதில் ஏற்பட்ட சிக்கல், அதில் ஏற்பட்ட புரிந்துணர்வின்மை அவைகள். அது அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்காக, மனைவிக்காக, அலி ரழியல்லாஹு அவர்கள் மனைவிக்காக. அது ஃபலம் ஆலு ஃபீஹா அனில் ஹைர், நான் அதில் கூட ஹைரை விட்டு திசை திரும்பவில்லை, அதுல கூட நான் கைரை விட்டு திசை திரும்பவில்லை. வலம் அத்ருக் அம்ரன் ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னாஹு ஃபீஹி ஃபீஹா இல்லா சனாஹு இல்லா சனாஅதுஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன அதல செஞ்சு வந்தாங்களோ அத நான் என்ன செஞ்சேன், நான் செய்தேன், வேற எதுவும் நான் செய்யவில்லை. ஃபகால அலியு லி அபிபக்கர், அலி ரதியல்லாஹு அபூபக்கர் அவர்கள் பார்த்து சொன்னாங்க, மௌஈதுக்கல் அஷியத லில் பையா. அப்ப ஃபலம்மா ஸல்லா அபூபக்கர் அத்துஹர, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் லுஹர் தொழுத பின்னால பகல் நேரம், பகலில் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு, நான் பையத் அஷியா இஷா அல்ல அஷியா,
நான் அதாவது நுகர் தொண்ட பின்னால் அபூக்கா மிம்பர்ல ஏறுறாங்க மக்கள் எல்லோரும் கூடி இருக்கிறார்கள் ஃபதஷஹத இந்த மாதிரி இன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வதக்கர ஷஅன அலியின் வதஹல்லுஃபஹு அனில் பைஅ அவர் ஏன் பையத்தை விட்டு பிந்தினாரு என்ன காரணமா பிந்தினாரு அதெல்லாத்தையும் சொல்லி வஉத்ரஹு பில்லதி அத்தரத இலஹி எதை என்ன காரணமா அவர் செஞ்சார்னு அவர் சொன்னதையும் விளங்கப்படுத்தி தும்மஸ்தஃபர பின்னர் பாவ மன்னிப்பு தேடிவிட்டு அபூபக்கர்ல அவங்க இறங்கினார்கள் ஹலீஃபா இஸ்லாமிய சமுதாயத்தின் முதல் ஆட்சியாளர் எப்படி நடைமுறை எப்படி மக்களை கையாள்றாரு என்ன முறையில் நடந்து கொள்கிறார் இறங்குறாரு அதுக்கு பின்னால வத்தஷஹத அலியு அலி ரதியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பேசுறாங்க ஃபஅல்லம ஹக்க அபூபக்கர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹக்கை கண்ணியப்படுத்தி உயர்த்தி பேசுறாங்க வஹத்தத சொல்றாரு அன்னஹு லம் யஹ்மிலுஹு அலல்லதி சனஅ நஃபாஸதன் அலா அபூபக்கர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய போட்டிக்காக நான் இதை செய்யவில்லை அதனால் நான் செய்யவில்லை வல இன்காரன் லில்லதி ஃபத்தலஹு அல்லாஹு பிஹி அல்லாஹு தஆலா அவரை எதை கொண்டு சிறப்பு படுத்தி இருக்கானோ அதுல பொறாமைக்காக நான் என்ன செய்யவில்லை இதை செய்யவில்லை வலாகின்னா என்றாலும் நாம் லனா நரா லனா ஃபி ஹாதல் அம்ரி நசீபன் எங்களுக்கு இதுல ஒரு பங்கு இருப்பதாக நாங்கள் என்ன செய்தோம் நினைத்தோம் ஃபஸ்தபத் அலைனா அபூபக்கர் என்ன செஞ்சாங்க எங்களை மஷூரால என்ன செய்யவில்லை எந்த விதமான கலந்து கொள்ளாம அந்த முடிவு அவசரமாக என்ன செஞ்சுட்டு அவசரமாக எடுக்கப்பட்டு விட்டது இப்போ வஜதுனா ஃபி அம்புசினா எங்களுக்கு அதில் என்ன செஞ்சது கோபம் வந்தது இப்போ விளங்கு இந்த பொருளாதார கோபம் இதோட எப்படி சம்மந்தப்படுதுண்டு இதோட எப்படி சம்மந்தப்படுதுண்டு இது நடக்கலை அதுவும் தரல என்னன்னு என்ன செய்தது இது நம்மளை ஒதுக்குற மாதிரியான ஒரு மனோபாவத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க வந்து விட்டார்கள் ஃபசுர் ரபிதாலிக்கல் முஸ்லிமூன் அழிகிறதுல அவங்களுடைய இந்த உரையோடு மக்கள் கடுமையாக சந்தோஷப்பட்டார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த ஒற்றுமையில மகிழ்ச்சி அடைந்தார்கள் சொல்றாங்க வகாலு அஸபத் அலியே நீங்கள் சரியை அடைந்து விட்டீர்கள் சரியான இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த ஹதீஸ்ல வருது வகானல் முஸ்லிமூன இலா அலியின் கரீபன் ஹீன ராஜா அல் அம்ர பில் மஅரூஃப் முறையாக அவர் வாபஸ் வாங்கி கொண்ட பொழுது மக்கள் அலிக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள் அன்றைய தினம் அலிக்கு எல்லா மக்களும் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள் ஏன்னா அவர் முறையாக நடந்து கொண்டு இந்த முறையாக வாபஸ் வாங்கினாரே அதனால் அந்த நேரத்தில் மிகவும் கரீபன் மின் அலி அலிக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம் எல்லா சஹாபாக்கள் மனிதர்கள் சஹாபாக்கள் மனிதர்கள் நபிமார்களுடைய இடத்துல வச்சு அவங்களை பார்க்க முடியாது ஆனால் எங்களை போன்றவர்களும் அல்ல எங்களை போன்றவர்களும் அல்ல அவர்களுக்குரிய ஃபதில் அவர்களுக்கு சிறப்பு அகீதாவோடு சம்பந்தப்பட்டது எங்களில் ஒரு ஆள் சிறப்பில்லை என்று சொல்றதோ ஒரு இமாம் சிறந்தவர் இல்லை என்று சொல்றோம் இமாம் ஷாஃபி சிறந்தவர் அவர் சிறந்தவர் இல்லை என்று சொன்னால் அகீதா என்ன செய்யாது பாதிக்காது நான் தவறு செய்கிறேன் அர்த்தம் அவ்வளவுதான் ஆனால் அபூபக்கரையோ அலியோ ரதியல்லாஹு அன்ஹுமா சிறந்தவர்கள் யாராவது சொன்னால் அவர் அகீதாவில் தவறு விடுகிறார் எங்க தவறு விடுறாரு அகீதாவில் தவறு விடுகிறார் எனவே அவர்களும் நாங்களும் எனது ஹும்ரிஜாலும் வனஹ்னு ரிஜால் அவர்களும் மனிதர்கள் நாங்களும் மனிதர்கள் என்ற அந்த காயிதா சரியான காயிதா அல்ல அடிப்படையானது அல்ல என்பதை என்ன செய்ய வேண்டும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உமருடைய ஆட்சி காலத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து கொண்ட முறையை பாருங்க சஹீஹுல் புகாரியில் 3685 இலக்கம் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க அதாவது உமர்லாங்க அதை கொல்லப்படுற நேரம் குத்தப்பட்டிருந்தாங்களே அப்போ இரத்தமெல்லாம் வந்து வழிஞ்சுக்கிட்டு இருந்த நேரம் அவருடைய கட்டில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க மக்கள் எல்லாம் வராங்க துவா கேட்குறாங்க அப்படி போயிட்டு போகிறாங்க இப்னு அப்பாஸ் இருக்கலாம் அலி ரதியல்லாஹு வராங்க அப்படி அவர் ரெண்டு தோளையும் பிடிக்கிறாங்க பிடிச்சிக்கிண்டு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க அன்னைக்கு இதா அலி பின் அபி தாலிப் ஃபதரஹம அலா உமர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு மீது அதாவது பிரார்த்தனை செய்தார்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர்லாங்க ஆட்சி காலத்தில் மிக நெருங்கிய ஆலோசகராக இருந்தார்கள் சொல்லுவாங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது முதலத்துன் லைசலஹா அபா லைசலஹா அபு ஹசன் சிக்கலான ஒரு பிரச்சனை அபு ஹசன் இல்லாத சிக்கலான ஒரு பிரச்சனைன்னு உமர்லாங்க சொல்லுவாங்க அதாவது அபுல் ஹசன் இருந்தா இதை தீர்த்துருவாரு எங்கேயாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு பிந்திருந்தாங்கன்னு வைங்களேன் அங்கே இல்லைன்னு வைங்க அது ஒரு மசாலா வந்துட்டு அலி ரதியல்லாஹு இல்லையே என்று சொல்லி என்ன செய்வார்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு நொந்து கொள்வார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம் அவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்புள்ள சகோதரர்களே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ரஹ்மத்துல்லாஹி யா உமர் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக அடுத்து அவங்க சொல்றாங்க வகால மா கல்லஃப்த அஹதன் அஹப்ப இலைய அன் அல்கல்லாஹ பிமித்லி அமலிஹி மின்க அதாவது நீங்க செஞ்சுட்டு போற அமல் இருக்குதே இது மாதிரி ஒரு அமலோடு தான் நான் இறைவனை சந்திக்க விரும்புகிறேன் அந்த மாதிரி ஒரு எனது எவரையும் நீங்கள் எனக்கு பின்னால் விட்டு செல்லவில்லை சொல்லிட்டு வைமுல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக இன் குன்துல அதுன்னா யஜஅலக்கல்லாஹு மா சாஹிபைக் அபூபக்கர் அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹு தஆலா உங்களை சேர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் வ ஹசிபுத்தி இன்னி குன்து கதீரன் அஸ்மாவு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் பல முறை கேட்டிருக்கிறேன் நபியர்கள் சொல்ல பலமுறை கேட்டிருக்கிறேன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள் தஹபுத்து அன வ அபூபக்கர் வ உமர் நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம் வ தஹல்து அன வ அபூபக்கர் வ உமர் நானும் அபூபக்கரும் உமரும் நுழைந்தோம் வ ஹரஜ்து அன வ அபூபக்கர் வ உமர் நானும் அபூபக்கரும் உமரும் வெளியேறினோம் இப்படி சொல்ல நான் பலமுறை கேட்டிருக்கிறேன் அல்லாஹு தஆலா
உங்கள் இரண்டு தோழர்களோடு உங்களை ஆக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். எப்படி மக்களுக்கு மத்தியில் உமர் இப்னு கத்தாப் அவருடைய அந்தஸ்து என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியப்படுத்தி நடத்த பார்க்கிறோம். அப்ப அதனால மனிதர்கள் அடிப்படையில் சில சில சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தாலும் அது ஈமானிய பிணைப்பில் துகளாகி போனவைகள், உலக நோக்கம் கொண்டவைகள் அல்ல என்பது இது போன்ற இடங்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப அடுத்ததாக அலி உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாக வருகிறார்கள். அங்கே மிகப்பெரிய ஆலோசனை சபையில் மிக முக்கியமானவராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் வந்து என்ன செய்யறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த எய்து மற்றும் கூஃபா புரட்சிக்காரர்கள் சூழ்ந்து கொண்ட நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனது காரணமாக யாருடைய ரத்தமும் ஓட்டப்படக்கூடாது, ஒரு முஸ்லீமுடைய ரத்தம் ஓட்டப்படக்கூடாது என்பதனால எவர்களை என்ன செய்யல, கை வைக்க விடல, யுத்தம் செய்ய விடல, சண்டை பிடிக்க விடல, தனக்கு பக்கத்துல யாரும் இருக்க வேணான்ட்டாங்க. அவர் கொல்லப்படுவார் அவருக்கும் தெரிந்திருந்தது, அவர் கொல்லப்படுவார்ன்றது அவருக்கும் தெரிந்திருந்தது, உமர் ரலியல்லாஹு அவர் கொல்லப்படுவார்னு தெரிந்திருந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு அவருக்கு அவர் கொல்லப்படுவார்னு தெரிந்திருந்தது, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர் கொல்லப்படுவார்னு தெரிந்திருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப கொல்லப்படுவான்னு தெரிந்ததுனால எனது காரணமாக எவருடைய ரத்தம் ஓட்டப்படக்கூடாது என்பதனால உஸ்மான் ரலியல்லாஹு தடுத்தார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸுபைர் இப்னு அவ்வாம் எல்லா நபித்தோளும் குறிப்பாக அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஆனா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்த அளவுக்கு நின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட பின்னால் அலி ரலியல்லாஹு அல்லாஹு தஆலா அவருக்கு ரஹமத் செய்ய வேண்டும், ஆட்சி அலி ரலியல்லாஹு வெறுக்க ஆரம்பித்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பங்கு கொஞ்சம் கிடைக்கணும்னு நினைச்சிருந்தார், தனக்கு உரிமை இருக்கின்ற ஒரு அளவு அதை கூட வெறுக்க ஆரம்பித்தார். அவர் அதுக்கு பின்னால் ஆட்சியை விரும்பவில்லை, அதுதான் உண்மை. ஆனால் அலி ஆசை ஆட்சிக்கு ஆசைப்பட்டார் நினைச்சாங்க சொல்றாங்க. அவர் வெறுத்த இடம் தான் ஆட்சி வார நேரம், ஆட்சி வார நேரம் அவர் வெறுத்த நேரம், அதை எடுக்க அவர் விரும்பல. இரத்தம் ஓட்டப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு இரத்தம் ஓட்டப்பட்ட நிகழ்வு வந்தது பல வகையில் அவர் விரும்பாததுக்கு காரணம் ஒன்று, ஒரு ஃபித்து இவ்வளவு ஆட்சிக்குரிய ஃபித்னாவுன்றதை கண்முன்னால பாக்குறாரு இதுல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய இடத்துல. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அலி ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு சிறந்த நபித்தோழர்கள் வருகிறார்கள். வந்து அலி ரலியல்லாஹு அவருடைய வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, வந்து கதவு தட்டுறாங்க. அலிரா கதவை முடிஞ்சு வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வரல, ஏன்னா அவருக்கு தெரியும் இப்ப கடைசிக்கு அந்த மசூராத மிஞ்சது யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அவர்கள். இப்ப அடுத்து எனக்கு தான் என்ன செய்வாங்க, பயசுவாங்க, அதுதான் வீட்டுக்குள்ள போயிட்டு. அப்ப என்ன வீட்டுக்குள்ள போய் கதவு மூடினாங்கன்னா என்ன, வெறுத்தார்கள், எனக்கு இப்ப ஆட்சி வேண்டாம் என்ற இடத்துக்கு என்ன செய்தார்கள், அலிரா வந்து விட்டார்கள். அப்ப வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாங்க, வெளியே வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள கதவை திறந்து மக்கள் வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்தோடனே நீங்க தான் இப்ப அடுத்த கலீஃபாவை தகுதி பையத்து வேணும் சொல்றாரு, இல்லை அப்படியே நான் தான் இந்த இடத்துல பையத்து செய்யப்பட வேண்டும் என்றாலும் அது மஸ்ஜிது நபவியில் நடக்க வேண்டும், அது மஸ்ஜிது நபவியில் மக்களுக்கு முன்னால் நடக்க வேண்டும். ஆனா மக்கள் விரும்பல, கிளர்ச்சிக்காரர்கள் இருக்கிற டைம் இது, இப்ப பிளவு வேற உண்டாக்கிட்டாங்க, இப்ப டபுள் டிபிள் ஆகும், இங்க பையத்து செஞ்சு கலீஃபாவாக ஏலான் பண்ண தான் நினைச்சாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு மறுத்துட்டாங்க, அது மஸ்ஜிது நபவியில் பகிரங்கமாக நடக்க வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில் வைத்து 35ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜா மாதம் என்ன செய்கிறார்கள், பையத்து செய்யப்படுகிறார்கள். பையத்து செய்யப்பட்ட நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 4 வருடங்களும், அதாவது 9-10 மாதங்கள் வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நிம்மதியான ஆட்சியாக இருக்கவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு துரோகிகள் நிறைய கலந்துட்டாங்க, முனாஃபிக்குகள் மிக்ஸ் ஆகிட்டாங்க, ஏன்னா அந்த கட்டுக்கோப்பு உடஞ்சிட்டு மிக்ஸ் ஆகிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சோதனை காலத்தை கடந்த அவருடைய மரண நேரம் மிக வேதனைப்பட்டார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வெறுப்பின் காரணமாக நடக்கல, சீர்குலைஞ்சிச்சு நிலைமை, ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன அந்த நிலைமை சீர்குலைய ஆரம்பித்துட்டு. அப்ப கடைசி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபித்துவத்துடைய அந்த வழிகாட்டுல கையில புட்டிச்சு நிக்கிறார், கொள்கையை விடக்கூடாது, சட்டங்களை விடக்கூடாது, அதே நேரம் மக்களுடைய ஒற்றுமை முக்கியம். அன்புள்ள சகோதரர்களே, ரூல்ஸை தளர்த்தினா தான் சமாதானம் வரும் என்றது உலக நியதி, ஆனா ரூல்ஸையும் வைத்து கொண்டு சமாதானத்தை செய்யணும், அதான் தீன், அதான் தீன். அந்த டஃப்பான சிச்சுவேஷனுக்கு அலி தள்ளப்பட்டார்கள். அதுல மிக முக்கியமானது உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலை சம்பந்தமான விசாரணை. இந்த விசாரணை செய்யப்பட வேண்டும். இந்த பக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹத் இப்னு உபைதுல்லா, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த நபித்தோழர்கள், விசாரிக்கப்பட வேண்டும். அதை அழுத்தி என்ன செய்யறாங்க, அவர்கள் அதுக்கான ஆதரவு திரட்டி பசராவுக்கு போறாங்க, அதுக்கான ஆதரவு திரட்டி பசராவுக்கு போறாங்க. இந்த ஆதரவு யுத்தத்துக்கு இல்ல, ஆதரவு திரட்டி போறாங்க. இங்கெல்லாம் தேடி மத்த யார், இங்க மதியனால நிறைய நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, உடன்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது போய் இது வந்து விசாரிக்கப்படணும், அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் உதவி செய்யப்படணும் அடிப்படையில் அவங்க போறாங்க. அங்கே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் அந்த ஆட்சி அந்த மாதிரி சிந்தனைலாம் இருக்கல, அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அவர் இருக்கிறார், சர்வசாதாரணமா தான் இருந்து கண்டிக்கிறார். ஆனால் தனது குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை செஞ்சிட்டாரு, கொல்லப்பட்டுட்டார், அதுவும் யாரு, ஹலீஃபா,
இப்ப மதீனா தலைநகர்ல கொல்லப்பட்டிருக்கிறாரு. விசாரணை நடக்கணும் என்ற அந்த இது உண்டாக்குது. விசாரணை நடக்கணும் என்றது இவர்களுடைய எண்ணம். அதை என்ன அதை வச்சு என்னென்னதெல்லாம் செய்யணும்ன்றது முனாஃபிக்களுடைய எண்ணம். அதை வைத்து என்னென்னதெல்லாம் செய்ய வேண்டும் என்பது முனாஃபிக்களுடைய எண்ணம். அத்தனை வேலைகளையும் உடனே இறங்கி செஞ்சவன் யாரு? அப்துல்லா இப்னு சபா. அப்துல்லா இப்னு சபா என்று சொன்ன எகிப்தை சேர்ந்த ஒரு யூதன் இஸ்லாத்தை தழுவி முஸ்லிம்கள் போன்று காட்டி நடந்து கொண்ட சம்பவம். அத்தனை வேளையும் அவங்க அந்த ஆக்களை சேர்த்து நல்லவர்களுடைய சிந்தனைகளை மாற்றி அத்தனை அநியாயங்களை என்ன செய்யறான் செயல்படுத்துறான்.